Hi friends, இன்னைக்கு நம்ம பிரியாஸ் கிச்சன் ஸ்டுடியோவில் ஒரு சூப்பரான ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து கர்ட் புட்டிங். செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, பட் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ஸ்னு பார்க்கலாம். ஒரு கப் தயிர் தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க. ஒரு கப் கண்டென்ஸ்டு மில்க், ஒரே அளவில் இருக்கணும். ஸோ நான் அதனால தான் ஒரே டம்ளரில் எடுத்திருக்கேன். 4 டீஸ்பூன்ஸ் பால், உங்களுக்கு ஆப்ஷனலாக உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நட்ஸ் எடுத்துக்கலாம். நட்ஸ் வேணாம் அப்படின்னா கூட நீங்கள் சும்மாவே செய்யலாம். ஸோ இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் நம்ம தயிரையும் கண்டென்ஸ் மில்கையும் ஒன்றா கலந்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம 4 டீஸ்பூன் பால் வச்சுருக்கோம் இல்லையா, அது ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து நம்ம இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிறத ஒரு நெய் தடவை டிஃபன் பாக்ஸில் மாற்றிக்கலாம். டிஃபன் பாக்ஸ்னு இல்லை, உங்கள்கிட்ட எந்த கப் இருக்கோ அதில் ஊற்றிக்கோங்க. இப்போது அதில் வந்துட்டு நம்ம டெக்கரேஷனுக்கு நட்ஸ் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல், உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சுட்டு நான் வந்து இட்லி பாட்டில் தண்ணி நல்லா சூடு பண்ண வச்சுருக்கேன். இப்போ அதில் மேலே வந்து உள்ள ஒரு ஸ்டாண்ட் மாதிரி நீங்கள் வச்சுட்டு இதை வந்து நம்ம மூடி 1/2 அன் ஹவருக்கு நல்லா 1/2 அன் ஹவர் வந்து வேகட்டும். ஸோ 1/2 அன் ஹவர் கழித்து எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 1/2 அன் ஹவர் ஆச்சு, நல்லா நம்மளோட புட்டிங் வெந்திருக்கு. ஸோ எப்படி வெந்திருக்குன்னு நம்ம இப்போ இதில் குத்தி பார்க்கலாம். பாருங்கள், ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. நான் ஒரு பீஸ் கட் பண்ணி காமிக்கிறேன். இது சூடாக சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும், இது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 1/2 அன் ஹவரில் சூப்பரான ஸ்வீட் ரெடி. ரொம்ப சூடாக இருக்குது பாருங்கள், இவ்வளோ சூப்பராக புட்டிங் நம்ம புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.